இதே மாதிரி எனக்கு ஒரு வைஃப் இருக்காங்க. சாப்பிட விட மாட்டிய. அப்புறம் இங்க பாருங்க, ரெண்டாவது சொன்ன இல்லைங்களா, ரெண்டாவது தன் வந்து காஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா வேலைக்கா ஒரு மிஷினுக்கு ரெண்டு பேர் வேலை செய்யணும். உங்க சமையலோட ருசிய கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்கறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீட மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். இங்க பாருப்பா, இது காய்ச்சிருக்கு, மல்பரி தானே? என்ன பெரிய இது மல்பரி. மேலலாம் இருக்கு. சாப்பிட விட மாட்டிய. அவங்களுக்கும் சொல்லுங்க, நீங்க மட்டும் சாப்பிட்டு இருக்கீங்களா? ரெண்டு மூணு மல்பரி. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வடகம் காஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே நம்ம ரெண்டு டன் வந்து வடகம் வந்து ரெடியாகி, ஒரு டன் வெளியே போயிடுச்சு, ஒரு டன் வந்து காஞ்சிட்ருக்கு. மாடிக்கு வந்தால் சரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மூக்குத்தி அவரை அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தது. அப்படியே பார்த்தா இங்கே மல்பரியும் காய்ச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப இந்த பாருங்க, மேலே இருக்குது, தெரியுதா? இதோப்பா, இதோ தெரியுதா? ம், அதுக்கப்புறம் மேலே பிஞ்சிருக்கு. அப்புறம் சப்போட்டா பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சிருக்கு. இந்த ஒரு காயை கிட்டத்தட்ட 2 மாதமாக பழுக்கும் பழுக்கும் பழுக்கும்னு பார்க்குறோம். ஒரு செடியில் வந்து சப்போட்டா வந்ததுன்னா எவ்வளோ நாள் வந்து ஆகும் அது பழுக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் குட்டி குட்டி சப்போட்டா வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இதுவிலேருந்து கொண்டு வந்தேன் இல்லைங்களா, வசம்பு செடி, அது வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து நான் எங்கே போனப்போ, கொடைக்கானல் போனப்போ, இதுகிட்ட என்ன ஊர் போனோம், கீழே போனமே ஒரு ஊர், பூம்பாறையில், அதை விட கீழே போனமே மண்ணவனூரில் வந்து அங்கே இருந்தது. அங்கே வந்து தண்ணிக்குள்ளே இருந்தது, வளருமா வளராதான்னு தெரியலன்னு எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சதை பாருங்க, துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், நம்ம வீட்டிலே வசம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. அது வந்து எப்படி பதப்படுத்தணும்னு எனக்கு தெரில, வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி பதப்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செடியெல்லாம் வந்து கொஞ்சம் தான், ஏன்னா வெயில் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரியே இருக்குது. டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கும். பட்ரோஸு அந்த மாதிரி செடியெல்லாம் தான் பளிச்சுன்னு இருக்குது இப்போதைக்கு. இந்த இவ்வளோ தான் நமக்கு காய் கிடச்சிது. மேலே ஏதாவது இருக்குதா பார்க்கலான்னு வந்தேன், இவ்வளோ தான். மீதி செடியெல்லாம் நான் பிடுங்கி போட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஏதாவது விதை போடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து போட்டுட்டு சின்ன சின்ன விதையெல்லாம் முந்தானத்தான் நட்டு வச்சேன். வளர்ந்தப்புறம் நான் காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், ரெண்டாவது சொன்ன இல்லைங்களா, ரெண்டாவது டன் வந்து காஞ்சிட்ருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டன்னு வெங்காயம் எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாம் தோலெல்லாம் போய் எல்லாம் போய் நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோ தான் வரும். 500 கிலோ இல்லைன்னா 450 கிலோ தான் நமக்கு வரும், அதுக்கு மேலே வராது. அதனால் இங்கே காஞ்சிட்ருக்கு. இது காஞ்சோடனே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வடகம் வந்து இருக்குது, வேணுன்றவங்க நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, சின்னதாக ஒரு காய்கறி முடிச்சுட்டு ஹார்வெஸ்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டு. இதெல்லாம் நம்ம கொடைக்கானல்லேருந்து எத்தனை அந்த செடி, அந்த செடி, இதோ இந்த செடிப்பா, இது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா வெயிலில் தான் இது, என்னதுப்பா என்ன செடி சொல்லுவோம், அடானியம். அடானியம் வந்து வெயிலில் தான் நல்லா பூக்குது. மழை டைம் வந்து அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. பூ பாருங்கள் எப்படி இருக்குது, செம்பருத்தி எல்லாமே நல்லா பூத்து கிடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது பேர் என்னப்பா, என்ன பழம் சொன்னேன், நேந்திரம்பழம் பவுடர் பண்ணுறதுக்காக காய வச்சுருக்கேன். நேற்று தான் காய வச்சேன், இன்றைக்கி இந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் காஞ்சால் போதும். இது வந்து பொடி பண்ணிடலாம் நம்ம. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நல்லா 60 வயசு 70 வயசுக்காரங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது ரத்த சோகையை வந்து இது சரி பண்ணிடும். அதனால் ரத்தம் இல்லாதவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம், பழமாகவும் சாப்பிட்லாம், இப்படியும் வந்து பொடி பண்ணியும் சாப்பிட்லாம் நம்ம. இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு அம்மா வீட்டு சமையலில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. நேந்திரங்காய் பவுடரும் வந்து ஒரு வாரம் கழித்து நம்ம வெப்சைட்டில் வந்து கிடைக்கும், நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். குழந்தைங்க எல்லாருக்குமே நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடியும் வந்து இனிமேல் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை ஜூஸ் போடுறதுக்கு இல்லைனா அப்படியே தண்ணியில் சுடுதண்ணியில் கலந்து குடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கருவேப்பிலை பொடியும் நம்ம வெப்சைட்டில் வந்து கிடைக்கும். இப்படி புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். இனிமேல் நம்ம வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஆர்டர் போடணுமோ அது எல்லாமே ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.
என்ஜாய் பண்ணுங்க. ஆனா வந்து இந்த பொடிலாம் இப்ப கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் ஆகும். ஆமா, பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு. இப்போ நம்ம கீழே சமைக்க வந்துட்டோம். இந்த தண்ணி வந்து இதில் போட்டுட்டு, இது வந்து நான் இதுக்காக காலிஃப்ளவருக்காக வேக வச்சேன். அந்த தண்ணி வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால இதில் வந்து புளி போட்டு கீரை கடைய போகிறேன். இதை அரைக்கீரை, ரெண்டு கட்டு அரைக்கீரை இதில் போட்டுருவோம். நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். கீரை எல்லாம் செஞ்சால் ரொம்ப நாள் ஆகல. கீரை எல்லாம் செஞ்சால் ரொம்ப நாள் ஆகும். ஆமாம், நேற்று செஞ்சோம் ராஜா. ஆமாம், நேற்று வீடியோ எடுக்கல. வரலட்சுமி பிரகடனமாக இருக்கும் போது அதுக்கப்புறம் நிறைய செஞ்சு இல்லைம்மா, ரொம்ப வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 மாசமா நம்ம கீரையே சமைக்கிறது இல்லை. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, வெங்காயம் வந்து 2 வெங்காயம். இது எங்கள் வந்து பாட்டி வந்து பண்ணுவாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, புளி போட்டு கடையிற, அது பேர் என்ன, கீரை, புளி போட்டு கரையிற கீரை மட்டும்தான் அப்பாவுக்கு பிடிக்கும். பொரியல், கூட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. 2 கட்டு கீரைக்கு இதை பாருங்க, ஒரு சின்ன கோழி உண்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதில் மருமகனுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. மகனா மருமகன் இல்லையா? பேரன். எங்கள் அம்மா, எங்கள் பாட்டிக்கு நான் பேத்தினா அவரும் பேரன் தான். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து அதில் இருக்குது, அந்த தண்ணி போதும். வேணும்னா நம்ம அப்புறமா கடையும் போது முடிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு. என்ன போடணும்? பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்ட்டாக. இந்த பைப் வந்து உடஞ்சி போச்சு. முதல்ல இருந்த பைப்பே நல்லா இருந்தது, அது ஏதோ ப்ராப்ளம் மாற்றிட்டு இந்த பைப்பை போட்டாக்கா இது 3 மாதம் கூட வரல இது. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, ஒரு 8 பச்சை மிளகாய். தேங்காய் பால் காலிஃப்ளவர் பண்ண போகிறேன், அது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுருங்க, அதில் உள்ள பூச்செல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே போட போகிறது கிடையாது. பச்சை மிளகாய் மட்டும் ஒரு 4 பச்சை மிளகாய் போட போகிறோம். அதுதான் காரத்துக்கு. நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு இதில் உப்பு போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில். இப்படி கிள்ளி ஒரு 6 பச்சை மிளகாய். ஒரு 1/2 தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நான் வந்து தோலெலாம் உரித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காலையிலேயே ஒரு புதினா துவையிலும் அரைச்சிங்க, காலையிலேயே புதினா துவையிலும் அரைச்சிங்க வச்சுருக்கேன். இதை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு உரிச்சி மட்டும்தான் வச்சேன், இப்போ கட் பண்ணிக்கலாம். இதில் என்னங்கம்மா பண்ண போகிறீங்க? உருளைக்கிழங்கு வச்சு பூண்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம்ல கீரைக்கு, இது நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் உருளைக்கிழங்கு. ஸோ கடை ஓப்பனிங் வீடியோ வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் வந்து ஒர்க் பர்டன் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான், அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் வந்து சின்ன சின்ன அப்ரூவல்ஸ்லாம் பெண்டிங் இருக்குன்னு மெசேஜ், அப்புறம் அந்த கேஷ் ஆன் டெலிவரிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் வந்து நமக்கு 2 நாளில் சரியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த வீக் வந்து அந்த வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா ஊருக்குமே கிடைக்கும். ஆமாம், நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கடிக்கு ஆஃபர் போடுவோம். அந்த ஆஃபர் வந்து நம்ம வெப்சைட்லேயே மேலேயே காமிக்கும். அந்த கோடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 5% ஆஃபர், 10% ஆஃபரு, உமன்ஸ் டேக்கு, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே நம்ம அந்த மாதிரி ஆஃபர் போடுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்கம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5% யார் ஆர்டர். ஆமாம், கீழே அந்த கோட் கொடுக்குற அந்த கோடை யூஸ் பண்ணி. எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏன்னா நான் வந்து ரெடி பண்ணுறதோட என்னோட வேலையை முடிச்சுக்கிறது இதெல்லாம் ரமேஷ் வேலை தான். எஸ் சூரி, கரெக்ட். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் தர முடியுமோ அந்த விதத்தில் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல்சோ வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே வரும். ஹாய், இதே மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பேர் வந்து வரலட்சுமி, ஆனால் உங்கள் பேர் வர்ஷா. உங்கள் பேர் வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் 4 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. யார் இப்போ யாரோ சொன்னாங்க, லக்ஷிதா வர்ஷா.
உன் பேர் என்ன? வர்ஷா. வரலட்சுமின்னு வராது, வர்ஷா. வர்ஷா அடுத்து கீழே வந்து ஒரு முக்கியமான வேலை போயிட்டு இருக்கு. வாங்க நான் காமிக்கிறேன். வந்து வந்து நம்ம உருளைக்கிழங்குக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து கீரை அடுப்பில் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அடுப்பில் போட்டிருக்கோம். அதனால இங்கே இதை மாட்டிக்கிச்சு, அதுக்குள்ளே இங்கே மாட்டிக்கிச்சு. அது ரெண்டும் ரெடி ஆகட்டும். இதில் மட்டும் வெயிட் போட்டுருமா, ஒரு விசில் போதும், அப்படியே நம்ம கீழே போகலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வெங்காயம் உரிக்கிற மிஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த முனைமட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு போட்டோம்னாக்கா இது வந்து இந்த அளவுக்கு உச்சி கொடுக்கறது. கழுவிட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். இது இப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, அம்மா மிஷின்ஸ் நிறைய வாங்கிட்டீங்கன்னா வேலைக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வேலைக்கு ஒரு மிஷினுக்கு ரெண்டு பேர் வேலை செய்யணும். ஸோ அதனால் வேலை வந்து என்றைக்குமே நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன இது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், அது கொஞ்சம் ஸ்லோவாக முடியும், அவ்வளோதான். டைமுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணுறது. ஒரு ரெண்டு ஓப்பன் பாருங்க, இதுதான் அந்த மிஷின். நிறைய ஓப்பன் பண்ணாதரா, கொஞ்சம் கம்மியாக. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வெட்டுறது. நேற்று கிட்டத்தட்ட எவ்வளோ, ஒரு 150 கிலோ வெங்காயத்தை 1 hour வந்து கட் பண்ணி முடிச்சிருச்சு அது. ஆமாம், அதுவுமே வந்து ஒரு இது. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கிறது மட்டும்தான், இது மிளகா அது எல்லாமே. ஆனால் அதையுமே இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்கோம். ஃபுல்லாக டைம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எதுவும் உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க போகலாம். இது வந்து உருளைக்கிழங்குக்கு பாருங்கள், இது தேங்காய் பால்லையே வந்து நல்லா இந்த மாதிரி வெந்துடும். ஒரு வித்தியாசமான காலிஃப்ளவர்லாம் இருக்க முடியும். ஆமாம், நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் ஊற வச்சு பாசிப்பருப்பு கொஞ்சமாக வேக வச்சுது. இதில் மஞ்சத்தூள் எதுவும் கூட நம்ம போட தேவையில்லை. இதோடு சேர்த்து இது வேகட்டும். இதை எடுக்கும் போதே ஐயோ ஐயோ, இது நல்லா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததா? ஆமாப்பா, மறந்தே போயிட்டு. நடுவில் ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளிய மரம், எங்கள் பாட்டி வச்ச புளிய மரம் ஒன்றும் இன்னொன்று ஆப்போசிட்டில் வந்து இருக்கும். அதை வந்து அம்மா இனிப்பாக இருக்கும். இந்த மரத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஆனால் எங்கள் ஊருக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற புளிய மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க. எங்களுக்கு ஒரு டைம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னா நீங்கள் மரம் வெட்டுங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஏதாவது ஒரு மரம் நட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஒரு ஒரு மரமும் பார்த்தீங்கன்னா 300-400 வருஷத்து மரம். அது அவ்வளோ வேரே வந்து நம்ம நம்ம கிச்சன் சைஸ் இருக்கும். இந்த கிச்சன் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த இந்த இவ்வளோ பெருசாக இருக்கும். பட் எல்லாத்தையுமே வந்து வெட்டிடுறாங்க ஈஸியாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் எங்களுக்கு இதுவாக இருந்தது. ஆனால் இந்த மரங்களே வந்து இப்போலாம் சத்து குறைஞ்சிச்சு, ரொம்ப ஏஜ் ஆனதுனால ஏன் தெரியல. இது வந்து ஒரு காய் இவ்வளோ பெருசு இருக்கும், அது யாரும் பராமரிக்க மாட்டுறாங்க எங்கள் வீட்டில். அங்கே இது வந்து பூண்டு உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் வந்து ஒரு 5 spoon அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் காயில். அதுக்கு தான் செக் பண்ணிக்கிறேன், செக்கிங் செக்கிங். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 spoon அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 1 spoon அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நம்ம. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பல்லு கிட்ட, கருவேப்பிலை கொஞ்சம், சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 spoon சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு. பூண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து செவந்தா போதும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டு கிண்டும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்துடும். அதனால் இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பரட்டி பரட்டி எடுக்கணும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 teaspoon. இது நல்லா இப்படியே கிண்டி கிண்டி விட்டு நல்லா செவுக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இப்படி களிச்சட்டியில் போட்டு கடையணும் நம்ம கீரையை. அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது மேலே வச்சுக்கிறேன், வாட்டமாக இருக்கிறது. ஆமாம் யோக, நல்லா அப்பா 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 கண்டுட்ட. எங்களெல்லாம் பார்த்தா ஆளாக தெரியல உனக்கு. பார்த்துக்கிறதெல்லாம் அம்மாவும் அங்க பாரு
ஷாம்பு தழம்பு தழம்பு தாயார் தந்த சமந்திப்பு. என்னங்கம்மா தேங்காய் பாலில் விட்டு எண்ணெயே வந்துடும் போல, தேங்காய் எண்ணெயே. ஆமாம், மிளகு வந்து ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கடைசியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி இது அப்படியே சாப்பாட்டில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், ஏன்னா கூட்டு மாதிரி நல்லா இருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் தேங்காய் பால், அதுக்கப்புறம் இங்கே உருளைக்கிழங்குக்கு வந்து மீன் வறுவல் மசாலா போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மீன் வறுவல் மசாலா சேர்த்துருக்கேன். பெரிய செஃப்புக்கான நேரம் ஷிஃப்ட் மாறியாச்சு, ஃபுட்டு குடுக்கறது. குட்டி செஃப் வந்து இப்ப சமைக்கலாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மாத்திக்கலாம் பாத்திரத்துல. ஆலியா மாத்துறீங்க, காலிஃப்ளவரே மாத்துறீங்க, ஆலா மாத்திரமா? புரியலையே, நீங்க டபுள் மீனிங்ல பேசுறீங்க. ஆலா மாத்துறீங்கனா இங்க என்ன ஆலா மாத்துறீங்கன்னு சொன்னேன். ஓ, அப்படி சொல்லலோ. அதுதான் ஆலியா மாத்துறீங்க. சின்ன சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க, என்ன ஆலியா மாத்துறீங்க, இதையும் மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னேன். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன். இல்லை, நீங்க இப்படி சொல்லாம ஒரே மொட்டையா ஆலையே மாத்துறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே, நானும் என்னடா அது அப்படி நான் யோசிச்சேன். திருப்பதியில போய் மொட்டை அடிச்சனால மொட்டை மொட்டையா பேச ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம். கிடையாது போட்டோம்னா அதில் காரம் வந்து அந்த அளவுக்கு வரைக்காது. கிள்ளி போட்டா அந்த இதுவெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ளிட் ஆகும்ல. கிள்ளி போட்டா அது ஆல்ரெடி வழியில போகிறது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காரத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். காஞ்சிடுச்சு, காஞ்சிடுச்சு. இப்ப பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு பூண்டு வந்து நல்லா சேவக்கணும். இப்ப நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். பேரும் பாருங்க, வல்லாடணுமா அவருக்கு. இப்போதான் சாப்பிட்டான், கொஞ்ச நேரம் இருடான்னு சொன்னா வல்லாடணும் வல்லாடணும்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அழுதுகிட்டே இருப்பாரு. போயிட்டு நம்ம யாராவது வல்லாடணும் அப்படின்னா உடனே அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். ரெடி ஆயிடுச்சா? ஒன்னு போடல, ஞாபகம். என்ன போடல? கடுகுளுந்தே போடல. அதை வேற இவ்வளோ இவ்வளோனா நீ என்ன ரொம்ப நேரமா ஆழ்ந்த சிந்தனையில இருக்கு என்னன்னு பார்த்தா கடு உளுந்து போலாம தாச்சிட்டு இருக்கு. இல்லை இல்லை, இதை வதக்கி போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக தாளிச்சு ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து மட்டும் போடணும். கடுகுளுந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மிளகாய் செவந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே வதக்கி ஊற்றிடலாம் அதில். இப்போ இதில் ஊற்றிடலாம். இன்னைக்கு மதியம் சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்? ஒயிட் ரைஸு, அப்புறம் கீரை கீரை கடையாள், அப்புறம் இது வந்து புதினா துவையல், காலிஃப்ளவர் கூட்டம், தேங்காய் கூட்டு கிரேவி, தேங்காய் காலிஃப்ளவர் கிரேவி, உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஞ்சது.
அது வந்து இங்கத்துக்கு வச்சிட்டேன் நான். மதியானத்துக்காக தான் நான் செஞ்சேன். மதியானத்துக்காக செஞ்சோம். ஆனா இந்த வீடியோல வரலன்னு கேட்காதீங்க. இது வந்து முன்னாடியே செஞ்சு வச்சது. ஆனா அது எதுல வரும்னு சொல்லு. ஆமா இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நான் போடுற ரெசிபியா. ரெசிபி வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சோ அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye.